நாட்டின் முதலாவது ராணுவ பல்கலைக்கழகத்துக்கு குர்கானில் நடந்த விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினார். அரியானா மாநிலம் குர்கானில் இந்திய தேசிய ராணுவ பல்கலைக்கழகத்தின் அடிக்கல் நாட்டு விழா வியாழனன்று நடந்தது. நாட்டில் முதல் முறையாக அமைக்கப்படும் இந்த ராணுவ பல்கலைக்கழகத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் பேசுகையில், இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் நிலையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு இந்திய ராணுவம் வலுவான நிலையில் இருப்பதாகவும், உலகில் வேகமாக மாற்றங்கள் நடந்து வருவதால் இந்தியா எதிர்கொண்டுள்ள சவால்களை சமாளிக்க ராணுவத்தினர் தயாராக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். For stability in the Indian Ocean region, we are well positioned therefore to become a net provider of security in our immediate region and beyond. ராணுவ தளவாடங்களை வாங்குவதில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ராணுவ உபகரணங்களை வாங்குவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், நேர்மையை சிறந்த முறையில் நிலைநாட்டவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். 200 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ராணுவ பல்கலைக்கழகத்தில் 1/3 இடங்கள் ராணுவ வீரர்களுக்கு ஒதுக்கப்படும். எஞ்சிய 1/1 இடங்களுக்கு மட்டுமே வெளியிலிருந்து மாணவர்கள் சேர்க்கப்படுவர். இங்கு ராணுவம் படிப்புகள் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்படுவதோடு ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படும்.